டியூப் தமிழ் வணக்கம். எதிர்வரும் செப்டம்பர் 15 முன்னதாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாவிட்டால் வேலை பறிமுதல் நஷ்ட இடம் கிடையாது. பிரான்சிய அதிபர் எச்சரிக்கை. பிரான்சிய மக்களினுடைய எரிமலையின் அடிவயிறு குமுறுகின்ற ஆர்ப்பாட்டங்கள். தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமாவை விடுதலை செய்யுங்கள், இல்லையேல் மேலும் பிரச்சனை வரும். 75 பேர் போராட்டத்தில் மரணம். குமுறி கக்கியது தென்னாப்பிரிக்காவினுடைய மக்கள் எரிமலை. பொலிவியா நாட்டில் பாதாளத்தில் கவிழ்ந்து விழுந்தது பேருந்து வண்டி, 34 பேர் பரிதாப மரணம். கொரோனா தடுப்பூசி என்பது உலக நாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அதிர்வலையை ஏற்படுத்தி வருகின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கொரோனா தடுப்பூசி போடாவிட்டால் அவர் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அதிபர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது பிரான்சிய அதிபர் கடந்த திங்கட்கிழமை ஐபிள் கோபுரத்தின் அருகில் நின்று பேசுகின்ற பொழுது, எதிர்வரும் செப்டம்பர் 15 முன்னதாக பிரான்சினுடைய மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கொரோனா தடுப்பூசிகளை போட்டுவிட வேண்டும், போட்டுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் பதவியை இழப்பதோடு கூடவே அதற்கான நஷ்ட ஈட்டை கூட பெற முடியாத சூழ்நிலை வந்துவிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இவ்வாறு அவர் கூறியிருப்பதற்கான அடிப்படை காரணம், கொரோனாவினுடைய டெல்டா என்பது இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் கூட வீரியம் மிக்கதாகவே இருக்கும். ஆகவே கொரோனா தடுப்பூசி போடாதவர்கள் என்பது அவர்களுடைய சுதந்திரம் சார்ந்த விடயம் என்று கூறினாலும், அவர்களில் இருந்து மற்றவர்களுக்கு தொற்றுகின்ற பொழுது அவர்களினுடைய சுதந்திரம் இன்னொருவரை பாதிக்கின்றது அல்லவா? ஆகவேதான் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார், தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுவதற்கு மக்களினுடைய சுய அடிப்படையில் உரிமை உண்டு. ஆனால் அரச காரியாலயங்களில் பணியாற்றுகின்றவர்கள் அவ்வாறு கூற முடியாது, அவர்கள் தடுப்பூசிகளை போட வேண்டும், சிறப்பாக வைத்தியசாலை பிரிவு என்றும் கூறியிருக்கின்றார். முதியோர் இல்ல பணியாளர்கள், பிள்ளைகள் பராமரிப்பு நிலையம் என்று அனைத்து இடங்களிலும் இந்த விவகாரம் வருகின்றது. ஏனென்றால் 36% தாம் கொரோனா தடுப்பூசியை போட மாட்டோம் என்று கூறி வருகின்ற காரணத்தினால் அவர்களினால் வரக்கூடிய தொற்றை பிரான்சினுடைய சுகாதாரத்துறை சுமக்க வேண்டி இருக்கின்றது என்பது அதிபரின் வாதமாக இருக்கின்றது. மேலும் 21 ஜூலையில் இருந்து ரெஸ்டோரன்ட், திரையரங்கங்கள், விமானம், ரயில் போக்குவரத்து, முதியோர் இல்லங்களை பார்வையிட செல்வோர் போன்றவர்கள் எல்லாம் கொரோனா பாஸ் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு கொரோனா பாஸ் எடுக்காவிட்டால் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் தம்மளவில் பாஸ் இல்லாத காரணத்தினால் புறந்தள்ளப்பட்ட மனிதர்களாக வருகின்றார்கள். இதனால் பிரான்சினுடைய தலைநகரிலும் மற்ற நகரங்களிலும் நேற்று பலத்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வருகின்ற இலையுதிர்காலம் வரைதான் PCR டெஸ்ட் என்று கூறப்படுகின்ற கொரோனா சான்றிதழை வழங்குகின்ற கொரோனா பரிசோதனைகள் இலவசமாக நடைபெறும். அதற்கு பின்னதாக ஒவ்வொரு தடவை பரிசோதனை செய்கின்ற பொழுதும் கட்டணம் செலுத்தத்தான் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் கொரோனா தடுப்பூசி போடாதவர்கள் கட்டணம் செலுத்தி PCR டெஸ்ட் எடுத்து அதன் பின்னர் பொது இடங்களுக்கு செல்வதானது அவர்களுக்கு பலத்த சிரமத்தை ஏற்படுத்தும். எனவேதான் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். கொரோனா தடுப்பூசியை போடுவதா இல்லையா என்ற பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிபர் இவ்வாறு பேசியதன் பின்னதாக மக்களிடையே மாற்றம் தெரிகின்றது. 900,000 பேர் வரை விரைவாக தாம் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு தயார் என்று பதிவு செய்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. 11 மே மாதம் தான் அதி உச்சமாக கொரோனா தடுப்பூசிகளை போடுவதற்காக பதிவு செய்து கொண்டோருடைய தொகை இருக்கின்றது. அதைவிட இது இரட்டிப்பாக இருக்கின்றது. ஆகவே மக்களிடையே மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி தெரிவிக்கின்றது. கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு இவர்கள் எதற்கு பயப்படுகின்றார்கள் என்றால், இந்த தடுப்பூசிகளினால் வரக்கூடிய பக்க விளைவுகளினுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப்போகின்றது என்று தெரியவில்லை என்கின்ற அச்சம் மக்களிடையே நிலவுகின்றது. சமீபத்தில் கொரோனா தடுப்பூசி போட வந்திருந்த ஒரு தமிழரை எதற்காக தாமதமாக வந்திருக்கின்றீர்கள் என்று வினவி பார்த்த பொழுது, தன்னுடைய பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் கொரோனா தடுப்பூசி போட்டால் ஒரு கட்டத்தில் நாய் போல குறைத்து அலைய வேண்டி வரும் என்று பிள்ளைகள் எச்சரித்த காரணத்தினால் அச்சத்தில் இருந்துவிட்டேன் என்றும், இப்பொழுது அவ்வாறு இல்லை
இல்லை என்று கருதுவதால் வந்திருக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டார். இது ஓர் எளிய உதாரணமாக இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் சூமா 15 மாதகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டிருப்பது தெரிந்ததே. தான் சுகயினவாளியாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டாலும் கூட தென்னாப்பிரிக்க அரசு இதற்கு இணங்கவில்லை. இதனால் ஜேக்கப் சூமாவினுடைய தேசிய இனங்களை சேர்ந்தவர்கள் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். 75 பேர் வரை இதுவரை கொல்லப்பட்டு விட்டார்கள். இதனால் தென்னாப்பிரிக்க வீதிகளில் 2500 ராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக. ஆனால் சூமா வாழ்ந்த சுவாஸ்ட்ரோ பகுதியில் இவ்வாறு அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை என்றும் பெரும் கொந்தளிப்பாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் சுய பாதுகாப்பிற்கான குழுக்களை அமைக்க இருப்பதாக அமைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரசினுடைய ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் எதிராக. இதனால் தென்னாப்பிரிக்காவில் நிலைமை கரை கடந்த ஒன்றாக மாறிவிட்டது. ஜேக்கப் சூமாவிற்கு செல்வாக்கு இருப்பது உண்மைதான். ஆனால் அவருடைய செல்வாக்கை விட இந்த மக்களை பின்னால் இருந்து விரட்டி கொண்டு இருப்பது ஒன்று, கொரோனாவிற்கு பின்னர் வந்திருக்கின்ற வறுமை; இரண்டாவது, கொரோனா காரணமாக எதிர்காலம் இல்லாத விரக்தி; மூன்றாவது, கையில் பணம் இல்லாத ஏழ்மை நிலை. இவைகள் காரணமாகவும் வேலை இழப்பு சூழ்நிலையும் தூரத்து அச்சமும் அரசினுடைய மந்தகதியிலான செயற்பாடும் அனைத்தும் மக்களுக்கு நம்பிக்கை வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனால் ஜேக்கப் சூமா என்பது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அழுவதற்கு காத்திருந்த ஒரு குழந்தையை அன்பாக தட்டுகின்ற பொழுது அது ஓ என்று அழுவது போல இப்பொழுது தென்னாப்பிரிக்க மக்கள் ஜேக்கப் சூமாவை வைத்து அழத் தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தையினுடைய வலி இது அல்ல என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் சூமாதான் பிரச்சனை என்றால் தென்னாப்பிரிக்க கடைகள், பெட்ரோல் நிலையங்கள் எல்லாம் இப்பொழுது தீப்பற்றி எரித்து கொண்டிருக்கின்றது. கடைகள் உடைத்து கொள்ளைகள் அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு கொதியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகளும் திருடர்களும் கடைகளை உடைத்து கொள்ளையிட ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறைக்கு செல்லுகின்ற நேரத்தில் தான் சிறைக்கு அஞ்ச மாட்டேன், நெல்சன் மெண்டேலாவுடன் சிறையில் இருந்தவன் என்று வீரம் பேசிய ஜேக்கப் சூமா இப்பொழுது தான் சுகயினமாக இருக்கின்றேன், தயவு செய்து என்னை சிறையில் இருந்து பிணையில் விடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அவருக்கு 79 வயது. மேலும் அவர் ஆடம்பரமாக வாழ்வதற்கு அரசினுடைய பணத்தை எடுத்து தனக்கான ஆடம்பர மாளிகையை கட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் சிறையில் இருந்தாலும் இப்பொழுது அவர் வாழ்ந்த வாழ்வு தென்னாப்பிரிக்க வெள்ளை இனத்தவர் வாழ்ந்ததை விட மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால் அவருக்கு இப்பொழுதுதான் சிறைச்சாலை பலிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் இவரை கைது செய்திருப்பதற்கான காரணம் அரசியல் பழிவாங்கல் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள். ANC அரசு கொரோனாவை தடுப்பதில் படுதோல்வி அடைந்து விட்டது. கருப்பின மக்களினுடைய விடுதலைக்கு பின்னதாக கருப்பின மக்களுக்கு பாலும் தேனும் ஆறாக ஓடும் என்று நினைத்த மக்களுக்கு வெள்ளையின ஆட்சி காலத்தை விட மோசமான ஒரு ஆட்சியை ANC நிர்வாகம் தந்து கொண்டு இருப்பதனால் உண்டாகி இருக்கின்ற கோபமும் உணர்ச்சிகள் ஒரு காலமும் புரட்சிகள் ஆகிவிடாது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருப்பதும் இப்போதைய தென்னாப்பிரிக்காவினுடைய அவல நிலைக்கு காரணமாக இருக்கின்றது. தென்னமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற பொலிவியா நாட்டில் பேருந்து ஒன்று மலை உச்சியில் இருந்து உருண்டு பாதாளத்தில் விழுந்ததில் 34 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 32 பேர் மட்டும் இந்த பேருந்து வண்டியில் ஏறி செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. மேலும் சென்ற 10 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். அவர்களில் 2 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. இந்த ஆண்டின் மிக மோசமான ஒரு விபத்து என்று கூறப்படுகின்றது. பொலிவியா நாட்டில் உள்ள பொட்ரேலா நகரில் இருந்து சுக்ரே என்கின்ற நகருக்கு இந்த பேருந்து வண்டி மலைப்பக்க வழியால் சென்றிருக்கின்றது. அந்த மலை பாதைகளை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் நடந்து கூட செல்ல முடியாத ஆபத்தான பாதையாக இருக்கின்றது. இந்த மலை பாதைகளில் எப்படி பேருந்துகளை ஓட அனுமதித்தார்கள் என்பது அச்சந்தரும் கேள்வியாகவே இருக்கின்றது. இந்த பேருந்தில் அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றியிருக்கின்றார்கள் என்பதும் விபத்திற்கான காரணம் தெரியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் இதுபோல நடந்த ஒரு விபத்தில் 20 பேர் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நாடு விபத்துகளுக்கு பெயர் பெற்ற நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.